Hi friends, in this video, summer time, you can see how to make Kulfi. That's why we are going to make a pork. We are going to make a video. Now, we are going to make a Kulfi. Hi friends, welcome to My Style. If you want to subscribe to our channel, subscribe to the bell button, click on the all button, click on the bell button. Then, we will see the notification of our videos. Let's go to the video. Kulfi செய்யிறதுக்கு pan வெச்சிட்டு பால் சேர்த்துக்கலாம் பால் பாத்துட்டீங்கனா ஒரு 1/2 லிட்டர் எடுத்துக்கலாம் 1/2 லிட்டர் பால் எடுத்து நம்ம Kulfi செய்யும்போது ஒரு 6 to 7 Kulfi வரைக்கும் நமக்கு கிடைக்கும் பால் சேக்கும்போது திக்கான பாலா பார்த்து சேர்த்துக்கோங்க தண்ணி எதுவுமே கலக்க கூடாது இப்போ எல்லா பாலையும் சேர்த்துறலாம் இப்போ பால் எல்லாமே சேர்த்தியாச்சு இப்போ 1/2 லிட்டர் பால் 6 லிட்டர் பால் வத்தி வர வரைக்கும் நல்ல திக்கா வர வரைக்கும் நம்ம இத நல்ல கை விடாம கிளறி விட்டுட்டே வரணும் இப்போ அடுப்பு ஹை फ्लेம்ல வெச்சிட்டு பால் நல்ல திக்கா வர வரைக்கும் அதாவது 1/2 லிட்டர் பால் வந்து 6 லிட்டர் வத்தி வர வரைக்கும் கிளறி விட்டுட்டே வரலாம் பால் நல்ல கை விடாம கிளறி விட்டுட்டே வாங்க அடிபிடிக்கவும் சான்சஸ் இருக்கு அந்த நுரையும் நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணிட்டே வாங்க இப்போ இந்த கேப்ல நம்ம ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்கலாம் மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதுல ஒரு 10 பாதாம் பருப்பு சேர்த்துக்கலாம் 5 டு 6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு 7 8 பிஸ்தா சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம் பாதாம் முந்திரி ஏலக்காய் இதெல்லாம் பக்கத்துல கடையிலயே கிடைக்கும் சோ கண்டிப்பா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க பிஸ்தா இல்லாட்டி விட்டலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல இப்போ இத எல்லastype நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க பால் வந்து லோ फ्लेம்ல தான் வச்சிட்டு வந்தேன் இப்போ நம்ம மறுபடியும் ஹை फ्लेம்க்கு மாத்திக்கலாம் மாத்திட்டு அடியில இருந்து நல்லா கிளறி விடுங்க ஏன்னா அடி பிடிக்க சான்சஸ் இருக்கு அந்த ஆணியும் நல்லா எடுத்து விட்டுட்டே வாங்க இப்போ பாருங்க பால் நல்லாவே குறஞ்சிருச்சு இப்போ இந்த டைம்ல ஒரு கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் பால் வந்து நல்லா வத்தி வந்திருக்கறனால பால்லயே ஸ்வீட் டேஸ்ட் இருக்கும் சோ ஒரு கப் அளவுக்கு சக்கரை சேர்த்தினா போதும் இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்கிற ஏலக்காய் பாதாம் முந்திரி பிஸ்தா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கட்டி சேராம நல்லா கலந்து விட்டுறலாம் இது ஏலக்காய் தூள் வந்து கண்டிப்பா நீங்க சேர்த்துக்கோங்க நல்ல ஃப்ளேவரா இருக்கும் பாதாம் முந்திரி எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்துல இருக்க கடையிலே அவேலபிளா தான் இருக்கும் சோ கண்டிப்பா சேர்த்துக்கோங்க குல்ஃபி செய்யிறதுக்கு பால் சக்கரை ரெண்டு மட்டும் இருந்தா போதும் ஆனா இதெல்லாம் சேர்த்தும் போது நமக்கு நல்ல ஃப்ளேவரா இருக்கும் நல்ல டேஸ்டாவும் இருக்கும் அதனால தான் நம்ம சேர்த்துக்கிறோம் உங்களுக்கு இது எதுவுமே கிடைக்கலாம் கூட பரவாயில்ல பால் சக்கரை மட்டும் வச்சிட்டு கூட நீங்க செய்யலாம் ஃப்ளேவருக்கு ஏலக்காய் பொடி இல்லைன்னா ஏலக்காயை தட்டி போட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதை நல்லா ஆற வச்சிடலாம் இப்போ இது நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை நம்ம குல்ஃபி மூடுக்கு மாத்திக்கலாம் உங்ககிட்ட குல்ஃபி மூடி இல்லைன்னா டம்ளர் எடுத்துக்கோங்க டம்ளர் எடுத்துட்டு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ டம்ளர் ஃபில் பண்ணியாச்சு இப்போ இந்த டைம்ல நம்ம வீட்ல கெட்டியான கவர் ஏதாவது இருக்கு இல்லையா அதை வச்சு நல்லா கவர் பண்ணிக்கோங்க இப்போ சென்ட்ரல்ல ஹோல்ஸ் போட்டுக்கோங்க கத்தியை வச்சு இப்போ அதுல ஐஸ்கிரீம் ஸ்டிக் வெச்சுக்கலாம் எங்கிட்ட பார்த்துட்டீங்கன்னா அலுமினியம் குல்ஃபி மோடு இருக்கு இப்போ மீதம் இருக்கிறது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இந்த அலுமினியம் குல்ஃபி மோடு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் அங்கே போயிட்டு செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க இதை ஒரு டைம் நம்ம வாங்கி வச்சிட்டோம்னா சம்மர் டைமில் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்தியாச்சு இப்போ மூடி போட்டு கவர் பண்ணிடலாம் கவர் பண்ணிட்டு ஸ்டிக் வச்சுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கவர் பண்ணிட்டோம் இது ஒரு 7 டு 8 மணி நேரம் ஃப்ரீஸ்ல இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் நமக்கு குல்ஃபி ரெடி ஆயிடும்
இப்போ ஒரு 8 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதில இருந்து ஒரு 3 குல்ஃபி மட்டும் எடுத்து காட்டுறேன். குல்ஃபியை நீங்கள் ஃப்ரீஸர்ல இருந்து எடுத்த உடனே தண்ணியில் வைக்கணும் அவசியம் இல்லை. கையில் ரெண்டு டைம் ரோல் பண்ணாவே குல்ஃபி அழகாக வந்துடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ இதே மாதிரி மற்ற ரெண்டு குல்ஃபியும் எடுத்துக்கலாம். பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. வீட்லேயே நமக்கு வந்து குல்ஃபி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த கொரோனா டைமில் வெளியே வாங்கி சாப்பிட்றத விட வீட்லேயே செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இப்போ இதை நான் டெக்கரேட் பண்ணிட்டு காமிக்கிறேன். பாருங்கள் பாதாம் பிஸ்தா எல்லாமே போட்டு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு இதே மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி வீட்டில் நம்ம குல்ஃபி செஞ்சு வைக்கும்போது நமக்கு எப்போவெல்லாம் தேவைப்படுதோ அப்போவெல்லாம் நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அலுமினியம் குல்ஃபி மூடு தேவைப்படும் நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், கண்டிப்பாக செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.